இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? விகாரி வருடம், மாசி மாதம், 8ஆம் தேதி, ஆங்கில தேதி, பிப்ரவரி 20ஆம் தேதி, 2020. நாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். யோகம் சித்த யோகம். இன்றைய திதி துவாதசி. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. பின்னர் மாலை 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டமம் மிருகசிருஷம். சூலம் தெற்கு. இன்று சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்கக் கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். இன்றைய ராசி பலன் வியாழன். மேஷம் ராசி நேயர்களுக்கு இன்று உடல் நலம் நன்றாக இருக்கும். இருந்தாலும் உடல் உறுதி ஆரோக்கியமாக இருக்க முறையான ஓய்வு மற்றும் உடற்பயிற்சி அவசியம். நீங்கள் சமூக நிகழ்ச்சிகள் அல்லது நண்பர்களை சந்திப்பதில் இன்று ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் சொந்தங்களுடன் ஒரு சுற்றுலா செல்வதற்காக முடிவு எடுக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்லதொரு நெருக்கத்தை அனுபவிப்பீர்கள். இறக்குமதி ஏற்றுமதி வியாபாரத்தில் இருந்தால் சிறப்பான பலன்கள் இன்று கிடைக்கக்கூடும். மாணவர்கள் தங்கள் படிப்பில் தீவிரமாக கவனம் செலுத்தி தாங்கள் எதிர்பார்த்த முடிவுகளை பெறுவார்கள். பிறந்த நட்சத்திரம் ராசியை பொறுத்து வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கோவில்கள் சென்று வந்தால் உங்களின் வாழ்வில் சகல வளமும் உண்டாகும். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ஆலயங்கள் சென்று வர உங்களின் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள், வியாதிகள், திருமணத்தடை, குழந்தை பேரின்மை, குடும்ப ஒற்றுமை மற்றும் உங்களின் நியாயமான அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசி. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாலங்காடு மகாகாளியம்மன் கோவில். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாகை ஆதிசேஷன் கோவில் சென்று வர சிறப்புகள் உண்டாகும். ரிஷப ராசி நேயர்களே, உங்களின் உறவுகளை நினைத்து இன்று கவலைகள் இருக்கலாம். உங்கள் முதலீட்டில் இருந்து வருமானம் வருவதற்கு மிகவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களிடம் தன்னம்பிக்கை இருந்தால் அருமையான பலன்கள் கிடைக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பாராத செலவுகள் செய்ய நேரிடலாம். இருந்தாலும் உங்களின் நிதி நிலைமை சீராக இருக்கும். நண்பர்களுடன் இன்று சுற்றுலா செல்வீர்கள். மாணவர்கள் எதிர்பார்த்த முடிவுகளை பெற முடியாமல் இருக்கக்கூடும். இருந்தாலும் படிப்பில் கவனம் செலுத்தவும். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ராசியை பொறுத்து வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கோவில்கள் சென்று வந்தால் உங்களின் வாழ்வில் சகல வளமும் உண்டாகும். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ஆலயங்கள் சென்று வர உங்களின் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள், வியாதிகள், திருமணத்தடை, குழந்தை பேரின்மை, குடும்ப ஒற்றுமை மற்றும் உங்களின் நியாயமான அனைத்து கோரிக்கைகளும். ரிஷப ராசி நேயர்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாகை ஆதிசேஷன் கோவில் செல்ல வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். மிருகசிருஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்காதேவி கோவில் கதிரமங்கலம். மிதுன ராசி நேயர்களே, நிதி நிலைமையில் சற்று சிக்கல்கள் இருப்பதால் முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் வேலையில் அவ்வளவாக உங்களால் கவனம் செலுத்த முடியாது.
உங்கள் உறவை நினைத்து கவலையுடன் இருக்கலாம். உங்களுக்கு முதலீட்டில் இருந்து வருமானம் வருவதற்கு மிகவும் அதிகமான வாய்ப்புகள் உள்ளன. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். உங்களது தொழில் வாழ்க்கையில் பண நஷ்டத்துக்கு வாய்ப்புகள் உள்ளன. சற்று கவனமுடன் கையாள வேண்டும். மாணவர்கள், படிப்பில் கவனம் செலுத்துவது கடினமாக இருக்கும். நீங்கள் இன்று சோர்வுடன் காணப்படலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ராசியை பொறுத்து வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கோவில்கள் சென்று வந்தால் உங்களின் வாழ்வில் சகல வளமும் உண்டாகும். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ஆலயங்கள் சென்று வர உங்களின் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள், வியாதிகள், திருமண தடை, குழந்தை பேரின்மை, குடும்ப ஒற்றுமை மற்றும் உங்களின் நியாயமான அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக. மிதுன ராசி நேர்களில் மிருக சிறுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துர்காதேவி கதிராமங்கலம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் திருக்கொன்னிக்காடு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலங்குடி குரு பகவான் கோவிலில் சென்று தரிசனம். கடகராசி நேயர்களே, இன்று குழந்தைகளுடன் சந்தோஷமாக நேரத்தை கழிப்பீர்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சொந்த மாற்றம், தொழில் வாழ்க்கையை சமன் செய்வதில் இருக்கும். நீங்கள் வேலையில், வியாபாரத்தில் அதிகமான போட்டியை சந்திக்க நேரிடலாம். ஆனால் திறமையுடன் நன்றாக சமாளிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் புதிதாக ஏதேனும் தொழில் தொடங்கலாம் என்ற ஆர்வம் இருக்கும். இந்த வாரத்தின் இறுதியில் உங்கள் பணியிடத்தில் மிகவும் கோபத்துடன் செயல்படுவீர்கள். குடும்ப வாழ்க்கை இனிமை தருவதாக இன்று உங்களுக்கு அமையும். மாணவர்கள், வாரத்தின் மத்தியில் சில சிக்கல்கள் வரக்கூடும். சற்று மந்தமாக படிப்பீர்கள். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ராசியை பொறுத்து வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கோவில்கள் சென்று வந்தால் உங்களின் வாழ்வில் சகல வளமும் உண்டாகும். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ஆலயங்கள் சென்று வர உங்களின் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள், வியாதிகள், திருமண தடை, குழந்தை பேரின்மை, குடும்ப ஒற்றுமை மற்றும் உங்களின் நியாயமான அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக. அடுத்ததாக கடகராசி. கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலங்குடி குரு பகவான் தரிசனம் செய்ய வேண்டும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர் குச்சனூர் தேனி மாவட்டத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். சிம்ம ராசி நேயர்களே, நீங்கள் இன்று உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது அவசரமும் பொறுமையின்மையும் உங்களது அமைதியை குலைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் அவசரமான குணத்தினால் உறவில் சில சிக்கல்கள் தோன்றலாம். இருந்தாலும் அந்த நிலைக்கு விரைவில் தீர்வு காணப்படும். உங்களுக்கு வாயு சம்பந்தமான தொல்லைகள் இன்று வரலாம். சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். இன்று உங்களுக்கு எதிர்பாராத பொறுப்புகள் வரலாம். சிறு போராட்டத்துடன் இருக்கும், ஆனால் நன்மை தருவதாக அமையும். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ராசியை பொறுத்து வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கோவில்கள் சென்று வந்தால் உங்களின் வாழ்வில் சகல வளமும் உண்டாகும். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ஆலயங்கள் சென்று வர உங்களின் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள், வியாதிகள், திருமண தடை, குழந்தை பேரின்மை, குடும்ப ஒற்றுமை மற்றும் உங்களின் நியாயமான அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிதம்பரத்தில் உள்ள தில்லை காளியம்மன் கோவிலில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணஞ்சேரி ராகு பகவான் ஆலயம் செல்ல வேண்டும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூவனூர் வாஞ்சியம்மன் கோவில் சென்று வழிபட வேண்டும்.
கன்னி ராசி நேயர்களே, இன்று நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வாகனத்தை வேகமாக ஓட்டக்கூடாது. உங்களின் திறமை மற்றும் கடுமையான உழைப்புக்கு மேலதிகாரிகளிடம் பாராட்டை பெறக்கூடும். உங்கள் வாடிக்கையாளர்களிடம் உங்கள் மதிப்பு அதிகரிக்கக்கூடும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்வீர்கள். நீங்கள் செய்யும் செயல்கள் அனைவர் மத்தியிலும் பாராட்டுதல் மற்றும் அங்கீகாரத்தை பெறும். நீங்கள் புதிய வாகனத்தை இன்று வாங்கக்கூடும். மாணவர்களுக்கு மேற்படிப்பில் வெற்றி கிடைக்கும். சீரான வேகத்தில் முன்னேறுவீர்கள். உங்களது உடல்நிலை பொறுத்தவரை புத்துணர்ச்சியுடனும் வலுவாகவும் இருப்பீர்கள். இருந்தாலும் கண்களில் சிறு வீக்கம் மற்றும் முதுகுவலி போன்ற சிக்கல்கள். கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூவனூர் வாஞ்சியம்மன் கோவில் செல்ல வேண்டும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூரில் உள்ள ராஜதுர்கை கோவிலுக்கு செல்ல வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூர் ராஜதுர்கை கோவில் செல்ல வேண்டும். துலாம் ராசி நேர்களே, உங்களின் வருமானத்தை உயர்த்துவதே உங்களின் குறிக்கோளாக இன்று அமையும். உங்களது சிறப்பான தொடர்பு கொள்ளும் முறை மற்றவர்களிடமிருந்து வேலை வாங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் அணுகுமுறை நடைமுறைக்கு ஏற்றாற்போல் இருக்கும். உங்களுக்கு கிடைத்த வெற்றியை நினைத்து அதிருப்தியாக இருப்பீர்கள். உங்கள் உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதால் உங்கள் குடும்ப விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு இந்த வாரம் சில உடல்நல சிக்கல்களை சந்திக்கலாம். மற்றவர்களிடம் சச்சரவு அல்லது வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை இன்று தவிர்த்தால் இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கும். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ராசியை பொறுத்து வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கோவில்கள் சென்று வந்தால் உங்களின் வாழ்வில் சகல வளமும் உண்டாகும். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ஆலயங்கள் சென்று வர உங்களின் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள், வியாதிகள், திருமண தடை, குழந்தை பேரின்மை, குடும்ப ஒற்றுமை மற்றும் உங்களின் நியாயமான அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக. துலாம் ராசி நேயர்களே, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாரூர் ராஜதுர்கை கோவில் செல்ல வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்கள் திருவானைக்காவில் சனீஸ்வரர் கோவில் செல்ல வேண்டும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சோழவந்தான் சனீஸ்வரர் கோவில் செல்ல வேண்டும். விருச்சிக ராசி நேயர்கள், தனலாபமும் வழக்கு விசாரணையில் வெற்றியும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் பணியில் கவனமாக இருப்பது நல்லது. இல்லையெனில் உயர் அதிகாரிகளின் கோபப்பார்வைக்கு இலக்காக நேரிடும். தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் முன்னேற்றமான நிலையை எட்டுவார்கள். வாடிக்கையாளர்களின் பணியை முடித்து கொடுப்பதற்காக இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும். கூட்டுத் தொழிலில் ஓரளவு லாபங்கள் கிடைக்கும். கூட்டாளிகளுடன் ஆலோசித்த பின்னரே எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பது நல்லது. அரசியல் மற்றும் அரசாங்கத்தில் முக்கிய பதவி வகிப்போருக்கு புதிய திருப்பம் ஏற்படலாம். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ராசியை பொறுத்து வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கோவில்கள் சென்று வந்தால் உங்களின் வாழ்வில் சகல வளமும் உண்டாகும். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ஆலயங்கள் சென்று வர உங்களின் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள், வியாதிகள், திருமண தடை, குழந்தை பேரின்மை, குடும்ப ஒற்றுமை மற்றும் உங்களின் நியாயமான அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சோழவந்தான் சனீஸ்வரர் ஆலயம் செல்ல வேண்டும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் திருவிடைமருதூர் மூகாம்பிகையை சென்று தரிசனம் செய்ய வாழ்வில் அனைத்து நலன்களும் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல்லடம் அங்காள பரமேஸ்வரி அம்மனை தரிசனம் செய்ய வாழ்வில் அனைத்து மங்களங்கள் உண்டாகும்.
தனுசு ராசி நேயர்களே, எந்த முடிவையும் எடுக்கும் முன்னர் உங்களது முக்கியமான வேலைகளை கவனத்தில் கொண்டு எடுக்க வேண்டும். உங்களது திறமை மற்றும் அறிவை முறையாக உழைத்தால் மகத்தான வெற்றி பெறுவீர்கள். மேலதிகாரியிடம் உங்களது உறவு நன்றாக இருக்கும். பணியிடத்தில் உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுக்கு பிடித்த மாணவருடன் சந்தோஷமாக நேரத்தை கழிப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் குறைவாக இருக்கலாம், அதனால் அவர்கள் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். உங்களின் உடல் நலத்தின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும். தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தென்முக கடவுள் துர்காதேவி தர்மபுரம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாவலூர் தென்முக கடவுள். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருநாவலூர் தென்முக கடவுளை சென்று தரிசனம் செய்ய உங்களின் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள் யாவும் விலகும். மகர ராசி நேயர்களே, உங்களது தொழில் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மற்றும் உற்சாகத்துடனும் முன்னேறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் வருமானம் பல வழிகளில் பெருகலாம். நீங்கள் தொழில்நுட்பத் துறையில் இருந்தால் மந்த நிலையை எதிர்கொள்ளக்கூடும். உங்கள் நிதி நிலையை நினைத்து நீங்கள் பாதுகாப்பின்றி உணர வாய்ப்புள்ளதால் உங்களது வரவு செலவு கணக்கை முன்கூட்டியே திட்டமிடுமாறு செய்வது மிகவும் நல்லது. மாணவர்கள் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வாய்ப்புள்ளது. உங்கள் கவனம் படிப்பின் மீது மட்டுமே இருக்க வேண்டும். வாக்குவாதம் அல்லது சண்டை சச்சரவுகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தென்முக கடவுள் துர்காதேவி அம்மன் தர்மபுரம் கோவில் சென்று வழிபட உங்களின் கோரிக்கைகள் யாவும் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராஜகாளியம்மன் தேதுப்பட்டி அருகிலுள்ள கோவிலில் சென்று வழிபட வேண்டும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பகவான் சனி நாகராஜா கொடுமுடி கரூர். இந்த ஆலயத்தில் சென்று வழிபட உங்களின் வாழ்வில் மன நிம்மதியும் மலர்ச்சியும் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, நீங்கள் இன்று மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். அதை செயல்படுத்துவதிலும் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். கடுமையாக முறையாகவும் உழைப்பீர்கள். அப்படி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு இன்று மகத்தான வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் இன்று பேசும் வார்த்தைகளில் தெளிவும் இனிமையும் இருக்கக்கூடும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி நாகராஜா கொடுமுடி கரூர் ஆலயம் சென்று வழிபட வேண்டும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி நாகராஜா திருச்செங்கோடு கோவில் சென்று வழிபட வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதிசேஷன் சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கோவில் சென்று வழிபட உங்களின் தீராத பிரச்சனைகள் வியாதிகள் யாவும் தீரும். மீன ராசி நேர்களே, உங்களின் மதிப்பும் நட்பார்வமும் அதிகரிக்கும். உங்களது வேலை பலுவும் அதிகரித்து நீங்கள் வேலையில் தீவிரமாக இருப்பீர்கள். உங்களின் கடின உழைப்புக்கு பலன்கள் கிடைக்கக்கூடும். இதனால் மேலும் செய்வதற்கு உங்களுக்குள் உற்சாகம் பிறக்கும். தாய் உங்களுக்கு சாகசம் தருபவராக இருப்பார். வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம். வேலையில் கடுமையான போட்டியை சந்தித்தாலும் நீங்கள் அதை திறமையுடன் சமாளிப்பீர்கள். ஏதேனும் புதியதாக தொழில் தொடங்கலாமா என்று ஆர்வத்துடன் இருப்பீர்கள். மாணவர்கள் எதிர்பார்த்த முடிவுகளை பெற தீவிரமாக கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். மீன ராசி நேயர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதிசேஷன் மற்றும் சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கோவிலில் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்
சனி தட்சிணாமூர்த்தி திருவையாறு சென்று வழிபட வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வரர், ஓமாம்புலியூர் இவ்வாலயங்களுக்கு சென்று அனைத்து ராசி நேயர்களும் வழிபட உங்களின் வாழ்வில் மன நிம்மதியும் மலர்ச்சியும் ஏற்படும். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ராசியை பொறுத்து வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கோவில்கள் சென்று வந்தால் உங்களின் வாழ்வில் சகல வளமும் உண்டாகும். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ஆலயங்கள் சென்று வர உங்களின் நீண்ட நாள் தீராத பிரச்சனைகள், வியாதிகள், திருமண தடை, குழந்தை பேரின்மை, குடும்ப ஒற்றுமை மற்றும் உங்களின் நியாயமான அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக